அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. நாம இன்னைக்கு விறுவிறுப்பும் சுவாரஸ்யங்களும் நிறைந்த ஒரு மர்ம கதையை கேட்க போறோம். வசந்த மோகினி அப்படிங்கிற கதை தான் அது. வாங்க பார்க்கலாம். 10 வருஷமா பாலடைஞ்சு கிடக்கிற அந்த ஜமீன் பங்களாவின் முற்றத்துல வசந்த மோகினியின் உருவப்படம் தலைகீழா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. யாருமே போக அஞ்சுற அந்த பங்களாக்குள்ள ராத்திரி நேரத்துல ஒரு வயதான கிழவன் மட்டும் அடிக்கடி போய் வந்தான். அந்த ஜமீன் பங்களா 10 ஆண்டுகளுக்கு முன்னால எவ்வளவு கலையோடு இருந்துச்சு தெரியுமா? ஆனா இப்போ எல்லோரும் போக பயப்படுற அமானுஷ்யமான பங்களாவா மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அந்த வசந்த மோகினியின் மர்ம மரணத்துக்கு அப்புறமா இந்த பங்களாவில் நடந்த தொடர் மரணங்கள் தான். வசந்த மோகினி, அவளோட பேருக்கேற்ற மாதிரியே பேரழகி, நாட்டியம், பாடல் அப்படின்னு எல்லா கலைகளின் மீதும் தீராத காதல் கொண்டவளாக இருந்தா. அவளோட அப்பா பிரம்மதத்தன் அனுராதபுரத்து ஜமீன்தார். அவர் பரம்பரை பரம்பரையாக ஜமீன்தாரெல்லாம் கிடையாது. அவராக கஷ்டப்பட்டு சிறு வயசுலேருந்து முன்னேறி வாணிபம் செய்து செல்வத்தை சேர்த்து அதன் மூலமாக நிலங்களை வாங்கி இப்போ ஜமீன்தாராக இருக்கிறாரு. அவர் அரசருக்கு நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். ஏன்னா அரசருக்கு இவர் மேலே எக்கச்சக்க மரியாதை இருந்துச்சு. இப்படி அரசர் கூட நட்புறவோடு இருந்துட்டு இருக்கிற ஜமீன்தாருக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அரசர் தன்னுடைய மகன் சாந்தரூபனுக்கு வசந்த மோகினிய பெண் கேட்டார். அதனால் பிரம்மதத்தன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார். பிரம்மதத்தனுடைய மனைவி வசந்த மோகினி சிறு பிள்ளையாக இருக்கும்போதே இறந்து போயிட்டனால அவளை பார்த்துக்கிறக்காகவே தன்னுடைய தம்பி குடும்பத்தை தன்னோடவே கூட்டிகிட்டு வந்து வச்சிருந்தாரு. அவருடைய தம்பி தர்மதத்தனுக்கு தரங்கினி அப்படிங்கிற மனைவியும் நீலிமா அப்படிங்கிற பெண்ணும் இருந்தாங்க. இப்படி இவங்கெல்லாம் ஒரே குடும்பமாக ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அரசர் பெண் கேட்டிருக்கிறாருன்னு தெரிஞ்சு எல்லோரும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் பிரம்மதத்தனுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி அசம்பாவிதமான ஒரு செய்தி அவர் காதுக்கு வருது. அன்னைக்கு காலையில் சுடுகாட்டிலிருந்து வெட்டியான் வேகமாக ஓடி வந்து பிரம்மதத்தன் கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறான். அதை கேட்டதும் அவர் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாரு. வெட்டியான் கூடவே அது உண்மையானு தெரிஞ்சுக்க சுடுகாட்டுக்கு போகிறாரு. ஆமாம், அவன் சொன்னது உண்மைதான். அங்கே பாதி எரிஞ்ச நிலையில் வசந்த மோகினி பிணமாக கிடந்தா. அடையாளம் தெரியல அப்படின்னாலும் உருவ அமைப்பு, அவளுடைய துணிமணிகள், நகைகள் இதெல்லாம் வச்சு வசந்த மோகினி தான் அப்படின்னு உறுதி செய்கிறாரு அவர். அரசர் பெண் கேட்ட நேரத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் தன் வீட்டில் நடந்துருச்சே அப்படின்னு தலையில் கையை வச்சுக்கிட்டு கதறி கதறி அழறாரு. அவரோட குடும்பம் முழுக்க அவருக்கு ஆதரவாக இருந்துச்சு அந்த சமயத்தில். அவரை தேற்றி அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்லேயே இன்னொரு அசம்பாவிதமான செய்தி வெளியில் வந்துச்சு. ஜமீன்தார் தன்னோட மகள் இறந்த செய்தி கேட்டு ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருந்தார். அதுக்கப்புறமா அவரே தன் உயிரை மாச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தி தான் அது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இன்னும் ஒரு சம்பவமும் நடந்துச்சு. அந்த வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிற வேலைக்கார பெண்ணான மரகதம் கத்தியால் குத்தப்பட்டு இறந்து போய் அந்த பங்களாக்குள்ளே கிடந்தா. அவளை குத்துனது யாருன்னு கேட்டால் அந்த ஜமீன்தாருடைய தம்பி தர்மதத்தன் அப்படின்னாங்க. ஏன்னா தர்மதத்தனுக்கு கொஞ்ச நாட்களாகவே மனநிலை சரியில்லை. அவருடைய அண்ணனும் அண்ணன் மகளும் இறந்ததுலேருந்தே அவர் சரியில்லாமல் தான் இருந்தார். அதனால் அவர் மனநிலை சரியில்லாமல் வேலைக்கார பெண்ணை கத்தியால் குத்தி கொண்டுட்டு தானும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு வந்த செய்திகள் எல்லாமே மர்மமாக இறந்து போன வசந்த மோகினி பேய் செஞ்ச வேலை தான் அப்படின்னாங்க. வசந்த மோகினி எப்படி செத்தா அப்படிங்கிறத ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவள் பேயா மாறி அட்டகாசம் பண்ணுறாங்கிற செய்தி அவள் இறந்த செய்தியவே மறக்க வச்சிருச்சு எல்லாத்துக்கும். அந்த பங்களாவில் இருக்கவே பயந்துக்கிட்டு தர்மதத்தனின் மனைவி தரங்கினியும் அவளுடைய மகள் நீலிமாவும் அரசர்கிட்ட போய் அழுது எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னாங்க. அரசரும் தனக்கு பழக்கமான நண்பரின் குடும்பமாச்சே அப்படின்னு அரண்மனையிலேயே அவங்கள தங்க வச்சாரு. அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, நீலிமாவும் சாந்தரூபனும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அரசர் அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சிட்டாரு. கடைசியாக நிரந்தரமாக தரங்கினியும் நீலிமாவும் அரண்மனையிலேயே தங்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச காலத்திலேயே அரசர் இறந்து போக சாந்தரூபன் அந்த நாட்டுக்கே அரசரானா, நீலிமா அரசியும் ஆகிறா. இந்த ஜமீன் பங்களா பேய் பங்களாவாகவும் ஆச்சு. இப்போ என்ன இந்த பங்களாவுக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க?
பத்து ஆண்டுகளுக்கு அப்புறமா மீண்டும் அந்த பங்களாவில் அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. கடந்த இரண்டு நாட்களாக தினமும் ஒரு பெண்ணோட பிணம் பாதி எரிஞ்ச நிலையில் அந்த பங்களாக்குள்ளே கிடக்குது. அதனால் பயந்த மக்கள் அரசர்கிட்ட போய் சொல்லலான்னு போகிறாங்க. ஆனால் அரசர் அங்கே இல்லை, வெளிநாட்டு பயணம் போயிட்டார். அங்கே அரசியா நீலிமா மட்டும்தான் இருக்கா. அவள் காதுக்கு இந்த செய்தி போகுது. அதை கேட்டதுமே அவள் கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாள். சரி, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறுநாள் கிளம்பி அந்த பங்களாக்குள்ளே போகிறாள். அந்த பங்களாக்குள்ளே அவள் அடியெடுத்து வச்ச முதல் நிமிடமே அவளோட பார்வை அந்த வசந்த மோகினியோட புகைப்படத்து மேலே விழுது. அதை பார்த்ததும் ஒரு நிமிடம் அவளோட உடல் சிலிர்த்து நடுங்குது. அதுக்கப்புறமா என்ன செய்தி அப்படின்னு விசாரணை பண்ணுறான். இந்த மாதிரி தினமும் ஒரு பெண்ணோட பிணம் எரிஞ்ச நிலையில் இந்த பங்களாவில் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் அவள் அந்த பங்களாவை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அவளுடைய பழைய நினைவுகள் அவள் கண் முன்னாடி வந்து போகுது. வசந்த மோகினிக்கும் அவளுக்கும் பழைய மலரும் நினைவுகள் நிறைய இருந்துச்சு. அதையெல்லாம் யோசித்தபடியே அந்த பங்களாவில் நடந்துட்டுருக்கா. அப்போ அவள் காலில் ஏதோ தட்டுப்படுது. குனிஞ்சி எடுத்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. ஏன்னா அது ஒரு தோடு. அந்த தோடு யாருடையது அப்படின்னா வசந்த மோகினியோடது தான். வசந்த மோகினியோட தோடு ஒருவேளை ரொம்ப நாட்களாக அங்கேயே கிடந்திருக்குமோ அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. அந்த தோட்டில் ரத்தம் படிஞ்சிருந்துச்சு. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிந்த ரத்தம். இதுதான் அவளை பீதி அடைய வச்சுச்சு. அந்த தோடு எப்போ தெரியுமா வசந்த மோகினி போட்டிருந்தா? அவள் கடைசியாக எப்போ வசந்த மோகினியை பார்த்தாலோ அப்போ அவள் காதுகளில் இந்த தோடு தான் இருந்துச்சு. அவளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. உண்மையாலுமே வசந்த மோகினி தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாளோ அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே நினச்சாலும் அவள் ஒரு அரசியாச்சே, அதனால் இதை வெளியில் சொல்ல முடியாது. சரி, நம்ம உடனே அரண்மனைக்கு கிளம்புவோம் அப்படின்னு குதிரை வண்டியை வர சொல்லி அதில் ஏறிக்கிட்டு கிளம்பி போகிறா. போகிற வழியில் கடற்கரையை தாண்டி தான் அரண்மனைக்கு போகணும். அப்படி கடற்கரை வழியாக போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பழைய காலத்து கப்பல் நிற்கிறத பார்க்குறா. அதை பார்த்த உடனே அவள் மேலும் அதிர்ச்சி அடைகிறா. ஏன்னா இவ்வளவு காலமாக அந்த கப்பல் இங்கே கிடையாது. இப்போ தான் புதிதாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்த கப்பலுக்கு சிப்பாய்களோட போனவ சரக்குகள் வைக்கும் அடித்தளத்தை திறந்து காட்ட சொல்கிறா. அவர்களும் திறந்து காட்டுறாங்க. அங்கே பார்த்த எல்லோருக்குமே பேரதிர்ச்சி. ஏன்னா அங்கே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட ஒரு உடல் கிடந்துச்சு. அது வெறும் எலும்பு கூட தான் இருந்துச்சு. அதன் மேலே நைந்த துணிகள் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு அது ஒரு பெண்ணுடைய எலும்பு கூடுன்னு சரியாக கணிச்சிடலாம். இப்படி இருக்கும்போது இதை பார்த்து அவளால் கொஞ்ச நேரம் கூட அங்கே நிற்க முடியல. வேகமாக கிளம்பி அரண்மனைக்கு வரா. வந்தவ அரண்மனை தோட்டத்தில் நடை போட்டுட்ருக்கா. அவளுடைய கைகளில் வசந்த மோகினியின் தோடை அழுந்த பற்றிக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கிற அவளுக்கு ரொம்ப அருகாமையில் ஒரு கொலுசு சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே அது பிரம்மையாக உண்மையான நினச்சி திரும்பி பார்க்கறா. அங்கே முருகையன் வேலை பண்ணிகிட்ருக்கான். இந்த முருகையன் யார் அப்படின்னா, ஜமீன் பங்களாவில் இறந்து போனாலே மரகதம் வேலைக்காரி, அவளுடைய தந்தை தான் இந்த முருகையா. இவர் பல ஆண்டுகளாக இந்த அரண்மனையில் வேலை பார்த்துட்ருக்காரு தோட்டக்காரனா. அவரை பார்த்ததும் உனக்கு ஏதாவது சத்தம் கிட்டுச்சா அப்படின்னு கேட்குறா நீலிமா. அதுக்கு அவன் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறான். உடனே இவ தன்னோட பிரம்மையாக தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறைக்கதவுகளை திறந்து அறைக்குள்ளே போகிறா. போன கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய அறையில் இருக்கிற சுரங்கப்பாதையில் மிகப்பெரிய சத்தம் கேட்குது. தட்டுற சத்தம் அது. அதை கேட்டதும் நடு நடுங்கியபடியே அந்த சுரங்கப்பாதை கிட்ட போய் நிற்கிறா. திறக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணத்தோடையே மெதுவாக திறந்து பார்க்கறா. இளவரசனை போய் ரகசியமாக பார் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்ததும் அவள் அலறிக்கிட்டு அந்த அறையிலிருந்து ஓடி வரா. இளவரசனை போய் ரகசியமாய் பார் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் அது வசந்த மோகினி தான் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. வசந்த மோகினி பேயா வந்து தன்னை மிரட்டுறா அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கதறிக்கிட்டு இருக்கா. சரியா அந்த நேரத்தில் வெளியில் போயிருந்த சாந்த ரூபன் வந்து சேர்றான். அவன் கிட்ட தனக்கு நடந்ததையெல்லாம் சொல்லி கதற ஆரம்பிக்கிறா. அப்போதான், ஏன் இதுக்கு பயப்படுற, இளவரசனை போய் பார் அப்படின்னா நீ ஏன் பயப்படணும் அப்படின்னு சாந்த ரூபன் கேட்க, நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்னு சொல்லி அவள் அப்போதான் உண்மையெல்லாம் சொல்ல தொடங்குறா. என்னதான் நீலிமா ஜமீன் பங்களால வளர்ந்திருந்தாலும் அவளுக்கு வசந்த மோகினிக்கு கிடைச்ச எந்த மரியாதையும் புகழும் கிடைக்கல. அதனால வசந்த மோகினி மேல அளவு கடந்த போறாம அவளுக்கு. எப்போ இளவரசனுக்கு வசந்த மோகினியை பெண் கேட்டு வந்தாங்களோ அப்போவே அவளுடைய பொறாமை எல்லை மீறி போயிருச்சு. அதனால் அவளை ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணினா.
வசந்த மோகினி கிட்ட ரொம்பவே நட்புறவோடு பழகி அவளை வெளியில கூட்டிட்டு வந்தா. இளவரசன் அவளை ரகசியமா சந்திக்க கூப்பிட்டாருன்னு சொல்லி பழைய கப்பலுக்கு கூட்டிட்டு போனா. அந்த கப்பலோட அடித்தளத்துல தான் இளவரசன் காத்துட்டு இருக்கிறதா சொல்லி அவளை அங்க இறங்க சொன்னா. அவள் அந்த அடித்தளத்துக்கு போன உடனே மேல இருக்கிற கதவுகளை மூடிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா. வந்தவ தன்னுடைய தாயான தரங்கினி கிட்ட நடந்த விஷயத்த சொல்றா. அப்போ அவளை காணனு எல்லாரும் தேடுவாங்களே, உண்மை நிலவரம் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தரங்கினி அங்கிருந்து போய் ஒரு வெட்டியான பிடிச்சு பாதி எரிஞ்ச ஒரு பெண்ணோட பிணத்தை கொண்டு வந்து, இதுதான் வசந்த மோகினி அப்படின்னு நீ சொல்லிடு அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டா. அந்த வெட்டியானுக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்துட்டா. அந்த வெட்டியானும் அவள் சொன்ன மாதிரியே மறுநாள் ஜமீன்தார்கிட்ட வந்து அவளோட மகள் இறந்து போயிட்டதா சொன்னாரு. கொஞ்ச நாட்கள்லேயே ஜமீன்தாருக்கு வசந்த மோகினியின் இறப்பில் சந்தேகம் வந்துச்சு. அதனால் அதை பற்றி விசாரிக்க தொடங்கினாரு. அவர் விசாரித்தா உண்மையை கண்டுபிடிச்சா நம்மெல்லாம் மாட்டிக்குவோமேனு முடிவு பண்ணி நானும் என் தாயும் அவருக்கு உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை கலந்து அவரை கொண்டுட்டோம். இந்த விஷயம் அந்த வீட்டு வேலைக்கார பெண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவளையும் கத்தியால் குத்தி கொண்டுட்டோம். இதை பார்த்துட்டு இருந்த என்னுடைய தந்தை எங்களுக்கு எதிராக திரும்பினாரு. அதனால அவரையும் கொல்ல வேண்டியதா போச்சு. இப்படி இந்த மூன்று பேரையும் அதுக்கப்புறமா நாங்க தான் கொன்னோம். நாம எப்படியாவது அரசரோட ஆதரவை பெற்றுட்டோம் அப்படின்னா இங்க யாரும் நம்மள அசைக்க முடியாது அப்படின்னு என்னுடைய தாயார் முடிவு பண்ணி அரசர்கிட்ட போய் உதவி கேட்டாங்க. அரசரும் எங்களுக்கு பாவம் பார்த்து அரண்மனையில தங்க உதவி பண்ணினாரு. கடைசியா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். நாம ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணணும். இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் வசந்த மோகினி மீண்டும் என்ன பேயா வந்து பழிவாங்க மிரட்டுறா அப்படின்னு அழுதுகிட்டே புலம்பிட்டு இருக்கா. அப்பதான் சாந்த ரூபனோட முகத்தை பாக்குறா. அப்போ அவன் சாந்த ரூபனாகவே இல்ல, அவ்வளவு கோபத்தோடு அவளை பார்த்துக்கிட்டு இருந்தான். நீலிமா பயந்து போய் நின்றுட்டு இருந்தா. அந்த நேரத்துலதான் அங்க வசந்த மோகினி வரா. அவளை பார்த்த உடனே நீலிமா பேய் பேய்னு கத்துறா. ஆனா அங்க பேயாலாம் வசந்த மோகினி நிக்கல, ஒரு மனுஷியா தான் நின்றுட்டு இருந்தா, உயிரோடு தான் இருந்தா. அவ கூட பக்கத்து தேசத்து இளவரசன் நந்தனும் நின்றுட்டு இருந்தான். அந்த நேரத்துல சாந்தரூபன் புரியாமல் அவங்கள பார்க்கறான். வசந்த மோகினி இத்தனை நாடகமும் இவ வாயால உண்மைய வர வைக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நடந்துச்சு, ஏன் இத்தனை வருடங்கள் கழித்து இவ வந்தா அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த கப்பல்ல சரக்குகளோட என்னை உள்ள வச்சு மூடிட்டு இவ கிளம்பிட்டா. இரண்டு நாட்கள்லேயே அந்த கப்பல் வெகு தூரம் பயணப்பட்டு பக்கத்து தேசத்துக்கு போச்சு. அங்கதான் இளவரசன் நந்தனை நான் பார்த்தேன். ஆனா இளவரசன் நந்தன் என்னைய பார்த்தபோது நான் சுய நினைவுலே இல்லை, பழைய ஞாபகங்கள் எல்லாம் மறந்து போயிருச்சு. எவ்வளவு தேடியும் நான் யாருங்கிற விவரத்தை நந்தனால கண்டுபிடிக்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வைத்தியம் பார்த்து இப்பதான் எனக்கு சுய நினைவு முழுசா திரும்பிச்சு. உடனே இந்த நாட்டுக்கு வந்து என்னுடைய தந்தையை பார்க்கலான்னு வந்தா அவர் இறந்து போய் கதையெல்லாம் இப்படி மாறி போய் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நந்தன்கிட்ட நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். அதனால அவர்தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட சொன்னாரு. அவ வாயாலேயே உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நீலிமா, பங்களாவில் கிடைச்ச இரண்டு பெண்களோட பிணம், கப்பலில் கிடந்த எலும்பு கூடு, அப்புறம் அந்த ரத்தம் தோய்ந்த தோடு, இதையெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வசந்த மோகினி சிரித்தபடியே, நீங்க எந்த வெட்டியான் கிட்ட பிணத்தை வாங்கினீங்களோ அதே வெட்டியான் கிட்டதான் எலும்பு கூட்டையும் பிணங்களையும் நானும் காசு கொடுத்து வாங்கினேன். அந்த தோட்டுல நீ வந்து பாப்பேன்னு தெரிஞ்சதையுமே லேசா ரத்தம் தடவி அங்க வீசினதும் நான் தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த அரண்மனையில என் காது பக்கத்துல கொலுசு சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு சொல்றா. அது முருகையாவோட வேலை அப்படின்னு முருகையனை அங்க வர சொல்றா. அவனோட பெண்ணான மரகதத்தை தானே இவங்க கத்தியால குத்தி கொண்டாங்க. அது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த முருகையன். அதனால தான் அடிக்கடி தன்னுடைய மகள் நினைவு வரும்போதெல்லாம் அந்த ஜமீன் பங்களாக்குள்ள போய் வந்திருக்காரு. அதனால தான் அந்த ஜமீன் பங்களால இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சா இவ வாயிலிருந்து உண்மை வரும் அப்படின்னு யோசனை கொடுத்ததே முருகையன் தான். வசந்த மோகினி, முருகையன், நந்தன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு இவ வாயாலேயே உண்மையை வெளியில வர வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீலிமாவோட அறையில ஒரு சுரங்க பாதை இருக்கு. அங்கிருந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யலான்னு சொன்னது கூட முருகையன் தான். முருகையனோட முழு உதவியோட தான் இத்தனை வேலையையும் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப நீலிமா தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து தலை குனிஞ்சிருந்தா. என்னதான் தவற உணர்ந்தாலும் அந்த நேரத்துல செய்த நம்பிக்கை துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. 10 ஆண்டுகள் வசந்த மோகினிக்கு வீணா போயிருக்கு. அவளோட தந்தை இறந்து போயிருக்கிறாரு, முருகையனுடைய மகள் இறந்து போயிருக்கா, கடைசியா நீலிமா தன்னுடைய தந்தையையே கொண்டிருக்கா. இந்த மாதிரிலாம் செஞ்சனாலேயோ என்னவோ
தரங்கினி பயங்கரமான நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகவே பல ஆண்டுகளாக கிடக்கிறா. இப்போ இந்த நீலிமாவுக்கும் பாதாள சிறைச்சாலை காத்து கிடக்குது. ஆனால் வசந்த மோகினியோ இந்த நாட்டுக்கு அரசியாகலினா என்ன, பக்கத்து நாட்டுக்கு ஏற்கனவே அரசியாக தான் ஆயிருந்தா. ஆமாம், நந்தன் அவளை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் வைத்தியமே பார்த்தான். அவளை பிடிச்சு போய் அவளை திருமணம் பண்ணிக்கிட்டு அவளை குணப்படுத்துறதுக்காக வைத்தியம் பார்த்தான். கடைசியாக 10 ஆண்டுகள் கழித்து நினைவு திரும்பியதும் இங்கே வந்து அவள் ஆசையை நிறைவேற்றியும் வச்சான். இப்போ நந்தனுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. சாந்தரூபனை பார்த்து கேட்டான், இவ்வளவு நாளாக வசந்த மோகினியோட மரணத்தை பற்றி நீங்கள் விசாரணையே பண்ணலையா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க சாந்தரூபன் அதுக்கு ஒரு பதிலை சொன்னான். நீலிமா தான் என்னை விசாரிக்க விடாமல் தடுத்து வச்சிருந்தா. அப்போ ஏன்னு எனக்கு புரியலை. அந்த விசாரணையை பண்ணினாவே எனக்கு பயமாக இருக்குது, அதே நினைவாக இருக்குது, மனசு சரியில்லாமல் போகுதுன்னு ஏதேதோ காரணங்கள் சொல்லி அந்த விசாரணையை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தா. இப்போ தான் அதுக்கான காரணம் என்னன்னே எனக்கு புரியுது. அதையும் நம்பி நான் மோசம் போயிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறான் சாந்தரூபன். அப்போ தான் நந்தன் சொல்கிறான், ஒரு அரசன் சரியாக நடந்துக்கணும், ஆராயணும், அதை பண்ணாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி சாந்தரூபனுக்கு அறிவுரை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறான். நம்பிக்கை துரோகம் மிக மோசமான ஒன்று, கொலையை விட கொடியது. பகைவனோ எதிர்த்து நின்று அழிப்பான், ஆனால் துரோகி பின்னாடி இருந்து நம்ப வச்சு முதுகில் குத்துவான். காலங்கள் மாறினாலும் துரோகங்கள் மாறுவதில்லை. மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.